பாப்பாக்கா மெய்யாலுமே உனக்கு பயங்கர பிரெயின் இருக்குது. ஹா கெடச்சிச்சு. இப்பவே நான் போன் போடுறேன். என்னது ராணி சொன்னதுல துளி கூட மாற்றமே இல்லையே. இது எப்படி பாசிபிள்னு தெரியல. கரெக்ட்டா அதே ஷேட்ட நானும் போட்டுருக்கேன். அந்த வண்டி நம்பர் TN22CD0361. சொன்ன மாதிரி பிரேக்கும் பிடிக்கல. என்னண்ணே அவன் அங்கேயே கார நிறுத்திட்டான் போல. அவனை விட்டு தலடா. அவன் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சாவதான போறான். பேசாம வாடா போவனே. எப்படி இந்த ராணியால இவ்வளவு கரெக்டா சொல்ல முடிஞ்சது? அதுவும் நடக்க போற விஷயத்தை பத்தி. சட்டையை கூட கோஇன்சிடென்ட்னு வெச்சுக்கலாம். அவ சொன்ன வண்டி நம்பர் வரைக்கும் கரெக்டா இருக்கே. எப்படி? யூ ஆர் கிரேட் ருத்ரா. நீங்க இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சித்தப்பா, ருத்ரா வென்ன வெறும் மந்திரம் போடுற மந்திரவாதி நினைச்சீங்களா? அவரோட பாஸ்ட் என்னன்னு தெரியுமா? என்ன தமன்னா இவ்வளவு பில்ட் அப் கொடுக்கற? அப்படி என்ன பாஸ்ட் இவரோடது? இவர் இப்படி மந்திர தந்திரம் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி பாரானார்மல் சயின்ஸ்ல US-ல கோல்ட் மெடல் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி டெலிக்னைட்டிக்லயும் இவருக்கு தெரியாத விஷயமே இல்ல. இதெல்லாம் என்னனே எனக்கு தெரியாது. ஒண்ணு அமானுஷ்யத்தை பத்தின ஆராய்ச்சி, இன்னொன்னு தான் ஆன்மாவோட பலத்தால ஒரு பொருளை அப்படியே அந்தரத்துல தூக்குறது. இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் இவர் கத்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, மெஸ்மரிசம் பண்றதுல இவர் மாஸ்டர் டிகிரியே வாங்குனவர். அப்பா, இவர் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, கிரேட் கோஸ்ட் பஸ்டர். அப்படினா இப்போ ஒரு இடத்துல ஆவி இருக்குனா அந்த ஆவியை விரட்டிறதுக்காக கூப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரிதான் பொம்மையோட ஆவியை மொத்தமா புடிச்சு அடைச்சு எடுத்துட்டு போய் காலி பண்ணதான் இங்க வந்திருக்காரு. தமன்னா, இதெல்லாம் கேட்கும்போதே பயமா இருக்கு. கேட்கவே பயப்படுற விஷயத்தை இனிமே நீங்க பார்க்க போறீங்க. அவ என்னோட சிஷ்யனை, அதுவும் முக்கியமான சிஷ்யனை காவு வாங்கிட்டா. நான் அவளை விட மாட்டேன், விடவே மாட்டேன். அதெல்லாம் ஓகே ருத்ரா, நீங்க நார்மலாவே வந்திருக்கலாமே, எதுக்கு வீல் சேர்? இது வீல் சேரா? ஆமா, இதுல தானே நீங்க உட்கார்ந்து வந்தீங்க. இது என்னன்னு தெரியுமா ரகுவரன்? தெரிஞ்சா நான் ஏன் கேட்க போறேன் ருத்ரா? இதுதான் பொம்மியை பிடிக்க போற ஆயுதம். இந்த ஆயுதத்தால தான் பொம்மி நம்ம கிட்ட லாக் ஆக போற. இது மூலமா தான் அவளை அரெஸ்ட் பண்ணி வெளியே கொண்டு போய் அவளை மொத்தமா அழிக்க போற. ருத்ரா, என்ன விடு, விடு, விடு. விட மாட்டேன். என்ன விடலன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். சொன்னா கேளு, என்ன விடு. நான் விட மாட்டேன்டா, உன்னை நான் அழிச்சிருவேன். என்ன விடுறா, என்ன விடு. உண்மையாவே சொல்றேன் ருத்ரா, நீங்க வேற லெவல். அது என்ன பாக்குறவங்களுக்கு தெரியாது, இப்படி என்ன உணர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க எல்லாருமே உங்களை நம்பிட்டாங்க. ஆனா ராணி விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவ சாதாரண ஆள் இல்ல. தமன்னா, அந்த ராணிக்கு ஏற்கனவே டவுட் வந்துருச்சு. என்ன சித்தப்பா சொல்றீங்க?
என்னமோ அந்த பொம்பள மேல டவுட் ஆகுது பாப்பாக்கா. அப்போ கிளியர் பண்ணிக்க வேண்டியது தானே? மாயா பெங்காலி ஃபேமஸ் ரைட்டர். என்ன ருத்ரா இவர் இப்படி சொல்றாரு? ஹலோ பார்பின்னா. ஐயோ என்ன பாப்பாக்கா, அவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியல, ஏதோ வேற பாஷையில பேசுறாங்க. ஐயோ ராணி, நான் சொல்ற மாதிரி கேளு. பெங்காலில மாயான ஒரு கதை ஆசிரியர், அவங்க அந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்களான்னு கேளு. என்ன பாப்பாக்கா, எனக்கு தமிழே ததிங்கெடுத்தம் போடும். நீங்க என்னடானா ஏதோ கல்கத்தா பாஷையில பேச சொல்றீங்க? நான் சொல்ற மாதிரி கேள. அப்போ உங்களுக்கு பெங்காலி தெரியுமா? ஐயோ நான் ஒருத்தி பாப்பாக்கா மாதிரி ஒரு பெரிய ஆளாண்ட போயிட்டு பெங்காலி தெரியுமா கருங்காலி தெரியுமான்னு கேட்டு நிறுறேன். அம்மா எனக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னா, வந்திருக்கிறது யாருன்னு உன்னாண்டியா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்ல, யாருக்கா வந்துருக்குறது? சொல்றத செய்யறானே. எதுவோசரம் நம்மள கேட்க சொல்லுதுன்னு எதுவுமே புரியலையே. சரி சரி, இப்ப நான் என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. ராணி என்னை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால இந்த வீட்டையே ரெண்டாக்கி அவ கேட்க வந்த விஷயத்த அவ மனசுல இருந்து மறக்கடிச்சிடுற. எப்படி ருத்ரா அது சாத்தியம்? இந்த ருத்ராவுக்கு எல்லாமே சாத்தியம்தான். சொல்லுமாயா, நான் என்ன செய்யணும்? ஒண்ணு பண்ணு, ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க இருக்கிற செவத்துல ஏறி குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா நான் சொல்ற வரைக்கும் குதிக்க கூடாது, நான் சொன்னா மட்டும்தான் குதிக்கணும். சரிமாயா, ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மாடிக்கு போகணும், செவத்து மேல ஏறி நின்னு ரெடியா இருக்கணும், அதானே? எக்ஸாக்ட்லி, வெரி குட். போனை கட் பண்ணிடாத, காதலியே வச்சிரு. என்ன சொல்றீங்க, என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. என்ன இந்த பொண்ணு போன காதல் வச்சுன்னு அமைதியா போகுது? தர்ஷினி என்ன அடி இது, போன காதல் வச்சுன்னு ஊம்னு போறா? ஏ தர்ஷினி என்னடாது இப்படி காட்டு கத்துக்கு அத்தரம் காதல விழாத மாதிரி போறா? என்னவோ போ. சோ நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு பாப்பாக்கா வாண்ட நான் சொன்னாதானே அது அர்த்தம் சொல்லும் இல்ல பாப்பாக்கா? என்ன பாப்பாக்கா மறுபடியும் ஆளை காணோம்? ஐயோ, கால கோத்து விட்ட மாதிரி இப்பவும் கோத்து விட்டுச்சு பொழுகுதே. இப்பதானே இங்க நின்னு நின்றுச்சு, எங்க போச்சு? இவ்வளவு நேரமா இங்க தானே நின்றுச்சு. ஹலோ, माया नामक व्यक्ति मेरा शेष होए गए छे। शेख बचोर आगे मारा गए छे। ताई अपनी ताके देखते पार बिन्ना एवं तार कोनो आती हो नहीं। सरिंगा सरिंगा ना बचरा। ये ना दर्शनी मोटा मड़ी के पोईटिया? हाँ माया, मोटा मड़ी के वंदते। சொன்ன மாதிரி செவத்துல ஏறி நின்னுட்ட மாயா, இப்போ நீங்க எப்ப சொன்னாலும் நான் குதிக்கிறேன். இப்ப குதிக்கவா? வேண்டாம் வேணா ருத்ரா, அவளை விட்டுடலாம். அவளை வச்சு நிறைய காரியம் சாதிக்கணும் ருத்ரா. இப்ப வேண்டாம் ருத்ரா. அப்போ ஒண்ணு பண்ணுங்க,
தர்ஷினி மாடியிலிருந்து குதிக்க போறான்னு சொல்லி எல்லாத்தையும் கலவரப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ராணி என்னை பத்தி செக் பண்றத மொத்தமா நிறுத்திடுவா. புரியுதா? சரி, செம்ம ஐடியாவா இருக்கு. நான் இதை இப்பவே பண்றேன். சித்தப்பா, நான் யதார்த்தமா போற மாதிரி போறேன். அதுக்கப்புறம் நான் கத்தி மொத்த வீட்டையும் கூப்பிடுறேன். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. சரியா? வழிய விடு. ஏன் இப்படி நிக்கிற? ஏய், என்ன முறைக்கிற? வழிய விடுன்னு சொல்றல. ஐயோ, யாராவது வாங்கல. ஐயோ, யாராவது வாங்க. தர்ஷினி, எனக்காக குதிச்சு உயிரை விடுவதான? கண்டிப்பா குதிச்சிருவேன். நீங்க சொன்னா குதிப்பேன். இந்த நேரத்துல யார் கதவை தட்டுறது? ஒருவேளை தமனா ஏதாவது டவுட்னு திரும்ப வந்திருக்காளா? பேசுறது கேக்குதா இல்லையா? ஏய், முதல்ல கீழே இறங்கு. ஐயோ, யாராச்சும் வாங்கல. ஐயோ, சீக்கிரம் வாங்க. ராணி, ராணி! ஐயோ தாத்தா, மனோ, யாராச்சும் சீக்கிரம் வாங்கல. ஐயோ, என்னாச்சு? ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்க? தமன்னா மொட்டை மாடியில இருந்து குதிக்கிறதுக்காக நின்னுக்கிறான். சொல்ல சொல்ல கேட்காம நிக்கிறா. சீக்கிரம் வாங்க. மா, என்னமா அன்னைக்கு இப்படி தான் பண்ணா இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? பேசுறதுக்கு நேரமா? வாடா, வா, பாப்போம். சீக்கிரம் வாங்கம்மா. தமனா, முதல்ல கீழே இறங்கு. ஐயோ, அப்படி யாருக்கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்க? தர்ஷினி இங்க வந்திருக்கா? அப்போ உங்க கூட போன்ல பேசினது யாரு? வெளிய வேற எல்லாரும் ஓடுற சத்தம் கேக்குது. தர்ஷினி, நான் சொன்னது கேட்காம இங்க எதுக்கு வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொன்ன செய்ய மாட்டியா? எதுனால கீழ வந்து பேசிக்கலாம். இறங்கு தமனா. தமன்னா, தமன்னா, கீழ வா. மா, என்னமா இவ? என்னமா இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கா? மா, எனக்கு ஒண்ணும் புரியலமா. பயமா இருக்குமா? தமன்னா, கீழ வா. டேய், இங்க இருந்து பேசிட்டு இருக்க நேரத்துல நீ முதல்ல மேல போய் அவள காப்பாத்து. குதிச்சு குதிச்சு போறடா, போடா. என்ன இது விளையாட்டு? என்ன தமன்னா, குதிச்சிடுறியா? அதுக்குதான் நின்னுட்டு இருக்கேன்.
நீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே கீழே எகிரி குதிச்சிடுவேன். இப்ப நான் குதிச்சிரவா? ஏய் தமண்ணா, 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 கீழே இறங்கு தமண்ணா. ஏய் தமண்ணா பாத்து, தமண்ணா விடு, என்ன விடு. ஏய் தமண்ணா விடு, ஏய் வான்னு சொல்றேன் தமண்ணா. வாங்க வாங்க பாக்கலாம் வாங்க. தமண்ணா, தமண்ணா, என்னாச்சு உனக்கு? மனு என்னாச்சு? என்னவா போட்டானப்ப, எவ்வளவு பெரிய கூத்து அடிச்சிருக்க, எதுக்கு இது மேல வந்து நின்னுட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அம்மா தர்ஷினி எங்க? அவள எதுக்கு தேடுற? அவ கீழே இருப்பா. இப்ப நீ எதுக்கு மேல ஏறி வந்து நின்னுட்டு இருக்க? ஒன்னும் புரியலையே. வா சொல்றல, வா வா சொல்றேன். ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா இது பொம்மியோட வேலைதான். பொம்மி, உன்னை நான் விட மாட்டேன். என்கிட்டயே உன் வேலையை காமிக்கிறியா? என்ன தம்மனா, ஏமா இப்படி எல்லாம் பண்ண? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஐயோ அத்தை, நான் தான் சொல்றேனே, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. தம்மனா, தர்ஷினி மாடியில இருந்து குதிக்க போற விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக தானே போன? அப்புறம் நீ எப்படி அங்க இருந்து குதிக்க பார்த்த? சத்தியமா தெரியாது சித்தப்பா, அவங்களுக்கு சொன்ன அதே பதில தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மிஸ்ஸஸ் தமண்ணா. சொல்லுங்க மேம். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்னால தான் இப்படி எல்லாம் ஆகும். நைட் சரியா தூங்குனீங்களா? ஆமா, கொஞ்சம் தூக்கம் இல்லதா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்கு, அதை போட்டுட்டு நல்லா தூங்குங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சரியாயிடும். வாங்க டேப்லெட் தரேன். பாப்பாக்காவை ரூம்லயும் காணும், இங்கேயும் காணும். எங்கதான் போச்சுன்னு தெரியலையே. சரி பாப்போம். இங்க வந்து ஸ்டைலா இப்படி உட்கார்ந்துறீங்க, வெளிய என்னன்னா கூத்து நடக்குதுன்னு தெரியுமா? ராணி, அப்படி என்ன நடந்துச்சு? அந்த தமண்ணா அடிச்சாலே ஒரு கூத்து. நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த. ஓ அப்படியா, இவ்ளோ நடந்துச்சா? என்னக்கா இது, அப்படியான்னு இவ்ளோ கூலா கேட்டுறீங்க? ஒரு செகண்ட் நீங்க காணாம போயிட்டு அப்படியான்னு அசால்ட்டா கேக்குறீங்க? என்ன தம்மனா, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்ட? சத்தியமா எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ருத்ரா. நான் எதுக்காக அவளுக்கு பதில குதிக்க போனேன்னு எனக்கு தெரியல. நீ அங்க போன நேரத்துல இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் சொல்றதை கேட்காம இங்க எதுக்கு வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது, தர்ஷினி ருத்ரா வரைஞ்சிட்டாளா? என்ன ருத்ரா, இங்க என்னதான் நடக்குது? நீங்க சொல்றது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒன்னா இருக்கு. தர்ஷினி நீங்க வசியம் பண்ணி நீங்க சொல்றதை கேட்க வச்சீங்க, ஆனா அவ என்னடானா இங்க வந்து உங்களையே அடிச்சிருக்கா? என்ன ருத்ரா, எல்லாமே தப்பா இருக்கு. நான் என் கண்ட்ரோல மீறி மாடியில இருந்து குதிக்க போயிருக்கேன். இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எல்லாமே பொம்மியோட வேலைதான். என்கிட்டயே அவ வேலையை காட்ட நினைக்கிறா, ஆனா நான் அதுக்கு விட மாட்டேன். அவளுக்கு முடிவு கட்டாம விட மாட்டேன். பாப்பாக்கா, என் பின்னாடி தானே இருந்தீங்க? அண்ணா அடுத்த செகண்டே ஆளை காணோம், எங்க எஸ்கேப் ஆயி போனீங்க?
நான் இங்க இருந்து போலாமா? ம், போலாம். ஆனா மேல போய் நான் சொல்றத நீ செய்யணும். என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் செய்றேன்.